ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு வந்து கல்யாணம், அதனால் வந்து நிச்சயதார்த்த பத்திரிக்கை வந்து சாமி கும்பிட்றதுக்காக இன்றைக்கி வந்து வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா போன மாதம் தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க, நான் வீடியோ கூட போட்டிருந்தேன். அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு, அப்போயெல்லாம் வந்து வீடியோலாம் குதிரையை வந்து ஒழுங்காகவே எடுக்க முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து சாமி கும்பிட்டு போகலாம். அப்போ தட்டி எடுத்துக்கிட்டு வரவே இல்லை. பத்திரிக்கலாம் வைக்க சூடா இருக்காப்பா, சூடா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு திறப்பாங்க, மத்தியானம் 1 மணிக்கு வந்து மூடிடுவாங்க, அப்புறமாக்கி சாயங்காலம் 4 மணிலேருந்து 7 மணி வரை திறந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 6 மணி ஆயிடுச்சு, இப்போ தான் வந்திருக்கோம். ஏன்னா பத்திரிக்கை வந்து 5 மணிக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். வீட்டிலலாம் சாமி கும்பிட்டு அப்படியே வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக என்ட்ரி ஆகிட்டோம். தெரியலையே துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். ஆமா ஆமா, நாங்க ரொம்ப வருஷமா தேடி இப்பதான் கிடைச்சிருக்குது, நல்லா இருக்கணும். கோயில் எப்படி உருவான கதை பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் ஃபுல்லாகவே வந்து டிராயிங்காக வந்து வரைஞ்சிருக்காங்க. இந்த கோயில் எப்படி வந்துச்சுன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி பாருங்கள். ஆட்டிக்கிட்டி வெட்டி துண்டை விழுந்துருச்சா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் பொங்கல் வச்சிட்ருக்காங்க, அப்போ தான் இந்த சாமி வந்து உருவாகிருக்குது. காரையடி ஐயனார் காரைச்செடியிலேருந்து உருவாதனால இது வந்து பெருங்கோரையடி மிண்ட ஐயனார் கோவில். இதான் பார்த்தீங்கன்னா காரைச்செடி, இது அந்த காலத்தில் உள்ளது இல்லை தானம்மா, இப்போ புதுசாக வச்சுருக்காவ. ஏமா இந்த கோயிலை சுற்றி நிறைய பரிவார தெய்வங்கள் இருக்குது, அதை தான் நாங்கள் வந்து இப்போ சுற்றி சாமி கும்பிட்டுருக்கோம். அகிலம் பூ, இதோ மயில மரம். இந்த பூவை வந்து நம்ம வந்து எரிச்சு தேய்ச்சோம்னா பொடுகுலாம் போயிடுமா, காய வச்சு எரிக்கணும். எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தாலே கொட்டா விட்டினே இருப்பாங்க, எதுக்குமா சாமி வந்துடுமா உனக்கு. எங்க சாமி ஆடவே இல்லை இப்ப. இதான் பாத்தீங்கன்னா கோயிலோட குளம், நல்ல 3, 2, 1. ஒரு விளக்கு பத்த வைக்க தெரியுறதா? சண்டைலாம் வராது, இந்த சாமி தானமா நம்ம வயலுக்குள்ள இருக்குது. ஆமா, அந்த வயலுக்குள்ள வந்து கேர்ள்ஸ் எல்லாம் போக கூடாது, எங்க மேலும் இஷ்டப்பட்ட லக்கு வைங்க. ஒரு கல்லு வைப்பா பறந்துரும். குதிரை கிட்ட வைக்கலாம்பா அந்த கல், அங்க மேலதான் பாக்க பாத்திருக்கேன். அவளுக்கு கையெட்டுல போல தள்ளி இங்க வச்சிருக்குது. நீ என்ன பண்ண போற? ஓகே, கங்காபாரி எப்படி வச்சிருச்சு? நூல சூரிய வச்சிருச்சு. என்ன அப்பா, நீ வாப்பா உள்ளாடி வச்சாச்சே, உள்ளாடி சொறி வச்சாச்சு உள்ளாடி. இந்த குதிரை பார்த்தீங்கன்னா இலங்கை பார்த்துருக்குமா, இந்த சைடு தான் இலங்கை இருக்கும் போல.
எரிகன் கொண்டு இலங்கை பார்த்து நிற்கும் எங்கள் ஐயனார். இதுதான் எங்கள் ஐயனார். என்ன அம்மா போய் கோயிலுக்குள்ள போய் உட்காந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.